ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நண்பா தமிழ் கேமிங் பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் கேமிங் பற்றி தான் போட போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே மொபைல் அப்படின்றது 2014-15 அந்த டைமில் தான் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் 2011 அதாவது 2G 3G நம்ம யூஸ் பண்ணுற அந்த டைம்லேருந்தே கேமிங் சேனல் வச்சுருந்தவங்க தான் நம்ம விவேக் அண்ட் பிரேம். அவங்க தான் தமிழ் கேமிங் சேனலோட ஓனர்ஸ். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கேமிங் சேனல் வச்சுருந்தவங்க யாருன்னா நம்ம தமிழ் கேமிங்ஸ் தான். அவங்க இது வரைக்கும் 400,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1800 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கமெண்ட்ரி இருக்கும் தெரியுங்களா, அது வந்து இப்போ என்ன தான் நீங்கள் மதன் கேமிங் தமிழ் அப்படின்லாம் லைக் பண்ணாலும் அவங்களுக்கும் ஒருபடி மேலே எந்த ஒரு ஆபாசமான வார்த்தையும் யூஸ் பண்ணாமல் எந்த யாரையோட மனதையுமே புண்படுத்தாமல் ரொம்பவும் கிளியராக பர்ஃபெக்டாக ரொம்பவும் நகைச்சுவாக மற்றும் ஃபன்னாக இருக்கும் அவங்களோட கமெண்ட்ரி எல்லாம். என்ன தான் இன்றைக்கி பப்ஜி மதன் அப்படின்ற யூடியூபர்லாம் இன்றைக்கி நிறைய உதவி பண்ணாலும் இவங்களுக்கு எல்லாமே பப்ஜி மதன் இவர் உதவி பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னோடியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கேமிங்ஸ் தாங்க. அவங்களும் நிறையா ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி நிறையா கேன்சர் அது சம்மந்தமாக யார் வந்து உதவி கேட்டாலும் அவங்க சேனல் மூலயமா நிறையா உதவி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க இது வரைக்குமே யாரோட மனசை புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. அவங்களுக்கு வர ஆட்ஸில் சூதாட்டம் சம்மந்தப்பட்ட வர ஆட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தவிர்த்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற விளையாட்டை அவங்க இது வரைக்கும் விளையாட தேவையில்லை. இன்க்ளூட் வந்து பப்ஜி விளையாட மாட்டாங்க, அவங்க ஃப்ரீ ஃபயர் விளையாட மாட்டாங்க, அப்புறம் மேரியோ விளையாட மாட்டாங்க. ஏன்னாக்கா அது காப்பிரைட் வந்துடும். மேரியோ வந்து எவ்வளோ ரொம்ப பிடிச்ச கேம் எல்லாருக்குமே அந்த டைமில் வந்து மேரியோ தான் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அவங்களால விளையாட முடியுது, அது காப்பிரைட் கிளைம் வருன்ற ஒரே காரணத்துக்காக அதை விளையாடாமல் தவிர்த்தாங்க. அதை மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காட் ஆஃப் வார் எடுத்துக்கலாம், ஜிடிஏ வைசிடி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி டைமிங்கில் இருந்தால் ரொம்ப ஃபேமஸான கேம்ஸ்லாம் விளையாடி எல்லா கேம்ஸுக்குமே ஸ்டோரி மாதிரி ஒரு 2 hours 3 hours தான் எல்லா கேம்ஸுமே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு ஆடி தான் அவங்க ரொம்ப மேலே வந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதே அவங்க பொண்ணு தேடி போகும்போது அவங்களோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பொண்ணு கேட்டு போகிறாங்க, அவங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களால் எதுவும் சொல்ல முடியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரிய வருது இவங்க ஒரு யூடியூபர்ஸ்னு, இவங்க சேனலை நல்லா பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பிடிச்சி போய் தான் இவங்களை கல்யாணம் பண்ணாங்க. ஓகே நண்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் கேமிங்ஸை பற்றி நியூஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.